கால் நியூ போர்ட் அப்படின்ற ரைட்டர் நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு பல பேர் வேலை இருந்து ஒரு புது எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரே உருவாக போகுது ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவு நாளாக இது வெறும் ப்ரெடிக்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும் கொரோனா பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உண்மை அப்படின்றது தெரியுது கிக் எக்கனாமி அப்படின்னா என்ன இந்த புது எக்கனாமில எப்படி சர்வைவ் ஆகுறது இந்த எக்கனாமிக்கல் சேஞ்சை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எப்படி இன்னும் அதிகமா வளர்றது இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க கால் நியூ போர்ட் இந்த எக்கனாமிக்கல் சேஞ்சுக்கும் பல பேரோட வேலை பறி போகிறதுக்கும் மூணு முக்கிய காரணங்கள் சொல்கிறாரு முதல் காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் டெக்னாலஜியோடைய வளர்ச்சி எப்போ டெக்னாலஜி வளர்ந்து ஒரு மனுஷனுடைய வேலையை செய்ய முடியும் அப்படின்னு ஆகுதோ அப்பவே அங்க ஒரு மனுஷனுடைய வேலை பறி போயிடும் ரெண்டாவது காரணம் ரொம்பவே முக்கியமானது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு கொரோனா பேண்டமிக்ல பல கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸை வீட்டில இருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டில இருந்தே வேலை செய்யறதுனால ஒரு ஆளோட வேலை எப்படி பறிப்போகும் எதிர்காலத்துல டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால பல எம்ப்ளாயீஸ் வீட்டிலேருந்து தான் வேலை செய்ய போகிறாங்க எப்போ ஒரு எம்ப்ளாயீஸால் வீட்டிலேருந்தே வேலை செய்ய முடியுமோ அப்போவே அவங்க இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் வேலை செய்ய முடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் உருவானதுன்னா எம்ப்ளாயர்ஸ் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்தவொரு மூலிலேருந்தும் ஒரு நல்ல டேலண்டடான எம்ப்ளாயிஸை எடுப்பாங்களே தவிர தன்னோட கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆவரேஜான எம்ப்ளாயிஸை சூஸ் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி வளர்க்கணும் அப்படின்ற முடிவு எடுக்க மாட்டாங்க இதனால் பல பேரோட வேலை வாய்ப்பு பறிப்போக தான் போகுது மூணாவது காரணம் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற கான்செப்ட் இன்னைக்கு இந்த கொரோனா லாக்டவுனில் பல கம்பெனிஸ் தங்களுடைய எம்ப்ளாயீஸ் வேலை செய்யலைனாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் இதில் எந்த ஒரு எம்ப்ளாயர்ஸ்க்கும் இஷ்டம் இருக்க போறது இல்லை அதனால ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் முக்காவாசி பேர் வெறும் ஃப்ரீலான்சராக தான் இருக்க போறாங்க அவங்க வேலை செஞ்சா அவங்களுக்கு காசு அவங்க வேலை முடிஞ்சதுன்னா அவங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடணும் இதுக்கு போதிய டெக்னாலஜியும் வரதான் போகுது இந்த எல்லா விஷயத்தையுமே கிட்டத்தட்ட இந்த கொரோனா லாக்டவுனில் நம்ம பார்த்துட்டோம் அதனால கால் நீ போட் சொல்ற இந்த புது கிக் எக்கனாமி வரதான் போகுது இந்த புது நம்ம எப்படி சர்வைவ் இன்னும் சொல்லணும்னா இந்த எக்கனாமிய எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அதிகமா வளர்றது கால் நீ போட் இந்த எக்கனாமியில் மூணு விதமான மக்கள் அதிகமா வளர போறாங்க அப்படின்னு சொல்றாரு முதல் டைப் ஒரு ஸ்கில்ல வேகமா கத்துக்க கூடிய நபர்கள் நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்கில்டு அப்படின்னு சொல்ற விட என்னால் புது புது ஸ்கில்லை வேகமாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் தான் இந்த எக்கனாமியில் போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற டெக்னாலஜி ரொம்பவே வேகமாக மாறிக்கிட்டே இருக்க போகுது அதனால ஒரு டெக்னாலஜியில் நான் ஸ்கில்டு அப்படின்னு சொல்கிறத விட வரப்போகிற எல்லா டெக்னாலஜியும் என்னால் வேகமாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆளுகள் தான் இந்த எக்கனாமியில் வளர போகிறாங்க ரெண்டாவது டைப் சூப்பர் ஸ்டார்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் எந்த ஒரு கம்பெனிலையும் வேலை செய்யலாம் அப்படின்ற டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்கில்டு அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு ஆளாலையும் இந்த எக்கனாமில வளரவே முடியாது அதனால எந்த ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டாலும் அதுல மாஸ்டரா இருக்கிறவங்க தான் இந்த எக்கனாமில வளர போறாங்க மூணாவது டைப் குட் இன்வெஸ்டர்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சில நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய கோடி ஃபரண்ட் ஆயிருக்கலாம் கடந்த நூற்றாண்டில் இந்த மாதிரியான அதிக லாபம் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு ஆனால் வருங்காலத்தில் அதிகமான டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் வரப்போகுது அந்த நேரத்தில் எந்த ஒரு நபர் இதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுற நாலேஜும் கையில் கொஞ்சம் பணமும் வச்சுருக்காரோ அவர் இந்த எக்கனாமியில் அதிகமாக வளர போறாரு ஸோ வருங்காலத்தில் நீங்கள் வளரணும் அப்படின்னா ஒரு ஸ்கில்ல வேகமாக கற்றுக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும் எந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அதில் மாஸ்டர் ஆகக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் இந்த மூணு ஸ்கில்ல எது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க